கொங்கு கலாச்சாரம் உண்மையிலேயே நீங்க வந்து எல்லா இடத்துக்கும் இந்த மண்ணு முறையை கொண்டனாலும் அதை வழிநடத்திக்கூடிய வாய்ப்பு நம்ம கவுண்டர் இனத்துக்கும் வேளாண் இனத்துக்கும் வந்திருக்கு. அதை தெரிஞ்சுதான் இந்த பாடல் எழுதினவர் கம்பர். அவர் யாரு? சாதாரண புலவர் இல்ல. சேரன் சோழன் சபையில மன்னர்களோட ஏற்பட்ட பிரச்சனைகளை தூக்கி எரிஞ்சிட்டு மன்னரோட பதவியும் தேவையில்லை, மன்னரோட அவையில எனக்கு இடமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தரோட ஏற்பட்ட பிரச்சனை பல பிரச்சனைனால இங்க வந்து சடையப்ப வள்ளல், சடையப்ப வேளாளர், அவரை கூட வள்ளல் மாத்திட்டாங்க. சோ சடையப்ப வேளாளர் என்பவர் இருக்க இடம் கொடுத்து அவரை வந்து கம்ப்ளீட்டா கம்பராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை கம்பராமாயணமாய் எழுதின புண்ணியம் நம்முடைய கம்பருக்கு இருந்தாலும் கூட அதை ஏற்பாடு பண்ணவர் வந்து நம்முடைய சடையப்ப வேளாளர் தான். அதே மாதிரி நான் வரலாற்றுல மங்கள வார்த்தையே சொல்லியிருக்கேன், அவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய கோயில கட்டுறதுக்கு கற்கள் வந்து இங்கிருந்து கொல்லிமலையிலிருந்து நம்முடைய எரும வண்டி கட்டி நம்ம கவுண்டர் இடத்தை சேர்ந்தவங்களும் மத்த இடத்தார்கள் தான் கொண்டு போய் அங்க சேர்ந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு. சோ இந்த தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு வரலாற்று சின்னம் சொல்ல போனா ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயிலும், அதே மாதிரி காவியம்னு சொல்ல போனா அதுல வந்து இந்த கம்பரோட இந்த ராமாயணமும் இது ரெண்டும் தான் தமிழ